அடடா இப்படியும் பணம் சம்பாதிக்கலாமா? இந்த ஐடியா வேற லெவல்ல இருக்கே. ரீசெண்டா என் வீட்டுல ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்க பழைய இன்ஜினியரிங் புக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சென்னை மோர் மார்க்கெட் வந்திருந்தேன். ஏதோ லீவுக்கு ஊரு கிளம்புற மாதிரி பேக் ஃபுல்லா புக்க போட்டு அந்த மார்க்கெட் போயிருந்தேன். தூக்க வேற முடியல, என் கசின் தான் கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் தூக்கிட்டு வந்தான். கொடுத்த புக்கு கொடுத்த மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நம்ம இங்க படிக்கவா செஞ்சோம், நல்ல ரேட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் கணக்கு போட்டு ஒரு ரேட்டு கேட்டிருந்தேன். பட் அவர் சொன்ன ரேட்டு நம்மளுக்கு செட் ஆகல. பேக் பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். போற வழியிலேயே இங்க வாங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு இருந்தாரு. அவரு எல்லா புக்கும் எண்ணி பார்த்துட்டு மொத்தமா ஒரு 500 தரலாம்ப்பா அப்படின்ட்டாரு. கேட்டுக்க அப்படின்னு அங்கிருந்து வேற ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்க நம்ம புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு ரீசனபிளான ரேட் சொல்லியிருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு அவர்கிட்ட டீல் க்ளோஸ் பண்ணிட்டு கேஷ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நீங்க உங்க புக்கை சும்மா வீட்டில் வைக்காம இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசும் ஆகும், மற்றவங்களுக்கு யூஸும் ஆகும். என்னதான் நீங்க 20,000 30,000 புக் ஃபீஸ் கட்டினாலும் இங்க ரேட் ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. 4 இடத்துல விசாரிச்சுட்டு உங்க புக்கை கொடுங்க.